தனியார் நிதி நிறுவனத்தில் நிதி உதவி வழங்கி தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறையில் இருப்பதாக கூறி வாடிக்கையாளர்களிடம் பல லட்சம் ரூபாய் ஏமாற்றிய நிதி நிறுவன கிளை மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று மகளிர் குழுக்களுக்கு நிதியுதவி செய்து வசூல் செய்து வருகின்றது. அந்த நிதி நிறுவனத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக ஆனந்தன் என்பவர் கிளை மேலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் மகளிர் குழுக்களின் நம்பிக்கைக்குரிய மேலாளராக திகழ்ந்து வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வாடிக்கையாளர்களுக்கு 765,000 ரூபாயை வங்கிக் கணக்கு மூலம் கொடுத்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறையில் இருப்பதாக கூறி வாடிக்கையாளர்கள் மூலம் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து சாமர்த்தியமாக பேசி வாங்கியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறை இருப்பதால் இவ்வளவு தொகையை எடுத்துச் செல்ல முடியாது என கூறி பணத்தை பற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் தேர்தல் முடிந்து பல நாட்கள் ஆன பிறகும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வங்கி மேலாளர் பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. பல முறை அணுகியும் மேலாளர் ஆனந்தன் பணத்தை தராததால் நிதி நிறுவனத்தின் டிவிஷனல் மேனேஜர் தமிழ்புத்தனிடம் வாடிக்கையாளர்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் விசாரணை நடத்திய நிலையில் மேலாளர் பணத்தை பற்றுக்கொண்டு ஏமாற்றியது உறுதியானது. இதையடுத்து மேலாளர் ஆனந்தன் மீது மதுராந்தகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் மதுராந்தகம் போலீசார் கிளை மேலாளர் ஆனந்தனை கைது செய்தனர். வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை பற்றுக்கொண்டதை மேலாளர் ஒப்புக்கொண்டார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை ஒப்படைத்து விடுவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் டிவிஷனல் மேனேஜர் கொடுத்த புகாரின் பேரில் ஆனந்தன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கு குறித்து மதுராந்தகம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.